அன்பார்ந்த செம்பியநாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவலூர் சாமி தேவருடன் உங்கள் தஞ்சை துரை சசிகுமார் தேவரின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அதாவது மதுரைக்கு அருகில் உள்ள மேலூர் அருகில் தும்பம்பட்டு என்ற கிராமத்தில் யோகலட்சுமி அப்படி என்கிற ஒரு 17 வயது சிறுமி, 12வது வகுப்பு படிக்கக்கூடிய இந்த சிறுமியை நயினார் முகமது என்கிற நபர் காதல் செய்த காரணத்தினால் கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி வீட்டை விட்டு சென்ற அந்த பெண் கிட்டத்தட்ட 20 நாள் 15 நாள்கள் கழித்து, அதாவது மார்ச் சரியாக 4ஆம் தேதி விடியற்காலை 2:30 அளவில் ஒரு ஆட்டோவில் 3 பேர் வந்து அந்த பெண்ணை வந்து குத்துயிரும் குலையுருமாக அந்த வீட்டில் தூக்கி போட்டு போகிறாங்க. பெற்றோர்கள் புள்ள காண போன புள்ள இப்போ தான் வந்திருக்கு, என்னமோ மயங்கி கிடக்க அப்படின்னு மருத்துவமனை கொண்டு சென்று பார்க்கும் பொழுது அந்த பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு மிக மோசமான முறையில் இறக்கும் தருவாயில் இருக்கிறார் என்று மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் சேர்த்து, அதாவது சரியாக 6ஆம் தேதி காலை 10:30 வேளையில் இறந்து விட்டார் என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. அதை கண்டித்து அந்த தும்பம்பட்டி கிராமத்தில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. போராட்டத்திற்கு ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் உண்மையாக கண்டிக்கப்படுவதோடு இதுபோன்ற ஒரு நிகழ்வு இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களின் நிலைப்பாடு. இது நீதி கிடைக்க வேண்டும், சரியான முறையில் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நமது செம்பியநாடு செய்தித்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அது சம்பந்தமாக வீடியோ போட்டிருக்கோம், பின்னாடி பாருங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம், பரவாயில்ல. சரி என்றால் சார்ந்திருப்போம், தவறென்றால் தட்டி கேட்போம். யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, உண்மையை உரக்கச் சொல்வோம், உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம், உறுதி வரை சொல்வோம், அதை இறுதி வரை சொல்வோம். சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவலூர் சாமித்தவருடன் உங்கள் தஞ்சை துரை சசிகுமார் தேவரின் அன்பு வணக்கங்கள். அதாவது இந்த வீடு பார்க்குற முடியலையா, இது வந்து இந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி இறந்த பொண்ணோட வீடு. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து தும்பப்பட்டின்ற ஒரு கிராமம் மேலூர் போகிற இடத்துல இருக்கு. ஒரு காதல் குன்ற அப்படின்னு சொல்லி போன பிப்ரவரி 14ஆம் தேதி ஒரு இளைஞன், அதாவது இஸ்லாமிய இளைஞன் சொல்கிறாங்க, அந்த நபர் இந்த பொண்ணை அழைச்சிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு, அதாவது எப்படின்னா 4ஆம் தேதி வரைக்கும் வச்சிருந்து போத ஊசி போட்டு கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த பெண் வந்து இப்போது மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அழைச்சிட்டு வந்து இறந்துருச்சு. அந்த பொண்ணோட வீடு தான் இது. வந்து மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு செய்தி. தமிழகத்தில் என்ன நடைமுறையில் இருக்குது அப்படின்ற புரியலை, வாங்க மேலையும் பார்ப்போம். அந்தாண்ட
யாரும் மிரட்டலைங்க சார், யாரும் மிரட்டலைங்க சார். நீங்க வந்து என்னன்னே கேட்க மாட்டீங்க, அதான் நல்ல பழக்கம் இல்லைங்க. என்ன பேசுறாங்க, என்ன முடிவு கேட்கணும்ல, கேட்கணும்ல. நீங்க தலைவரே நமது செம்பியநாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.